हर नम पार्वती पदने हर हर महादेव தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனையச் செல்வர்களே, எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வருடைய திருப்பெருங்கருணையினாலும் எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ மகாமுத்துமாரம்பிகனுடைய பேரானந்த பெருவர்களாலும் உங்கள் அனைவரையும் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் முல்லை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த காணொளியில ஆடி அமாவாசை விரதத்தை பற்றியும் இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பது பற்றியும் சொல்ல போகின்றேன். அது மட்டும் இல்லாம இந்த காணொளியை வந்து நீங்க இறுதி வரையும் பாருங்கோ. சங்க காலத்துல ஆடி அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடித்தாங்களா என்பது பற்றியும் அதுக்கான சான்றுகள் இருந்ததா என்பது பற்றியும் சொல்ல போகின்றேன். மற்றும் இந்த காணொளி இறுதியில வந்து குருக்கள் ஒருவர் வந்து ஆடி அமாவாசை விரதத்தின் சிறப்புகள் பற்றி சொல்லி இருக்கின்றார். அவற்றையும் நான் நினைக்கின்றேன், நீங்க இந்த காணொளியை இறுதி வரையும் பார்த்து அதை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முதல் நீங்க முதல் தடவை இந்த காணொளியை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாங்கோ. அப்படிங்கிற தன் இது போன்ற பல செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு எங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். இனி விடயத்துக்கு போவோம். ஆடி அமாவாசை விரதம் வந்து இறந்து போன எங்களுடைய முன்னோர்களை நினைத்து கடைபிடிக்கும் விரதமாக ஆடி அமாவாசை விரதத்தை வந்து சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வந்தாலும் வருடத்துல ஆடி மாதத்துல வர அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து எங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்தால் வாழ்வில பல்வேறு சிறப்புகளை பெறலாம் எனவும் சொல்லப்படுகின்றது. ஆடி அமாவாசை அன்று ஆற்றிலேயோ குளத்திலேயோ குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனால் தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில்கள் மூடப்பட்டுள்ளதால வீட்டிலேயே நீங்க எளிய முறையில வழிபாடு செய்யலாம். அதுக்கு பிறகு நீங்க முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அங்கவீனமானவர்களுக்கும் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சிலருக்காவது நீங்க வந்து அன்னதானம் வழங்க வேண்டும். அமாவாசை என்று வீட்டில பெண்கள் குளித்து விட்டு காலை உணவு உண்ணாம இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் அவர்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்களையும் தயார் செய்வாங்க. அமாவாசை அன்று சமைக்கும் சமையல்ல வந்து எல்லா விதமான காய்கறிகளும் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. விரதம் இருப்பவர்கள் காலையில எதுவுமே சாப்பிடாம இருந்து அதுக்கு பிறகு எத்தனை நபர்களை நீங்க வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் வந்து படைத்து ஒரு சிலர் வந்து இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்குரிய துணிகளை வைத்தும் படைப்பாங்க. அந்த துணிகளையும் வைக்க வேண்டியாக நீங்க வைத்து உணவையும் வைத்து ஒரு அகல் விளக்கேற்றி வைத்து தூப தீபம் காட்டி முன்னோர்களை வந்து மனதிலே நினைத்து வழிபட வேண்டும். அதுக்கு பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலையோடு எடுத்து வீட்டுக்கு வெளியிலே உயரமான இடத்துல வந்து நீங்க வைக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படைத்து வைத்த அந்த உணவுகளை வந்து காக்கைகள் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்பதால அதை வந்து உயரமான இடங்கள்ல வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னா பித்ருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னோர்கள் இறந்த முன்னோர்கள் வந்து காக்கைகளின் உருவத்துலதான் வருவாங்களாம். அதுக்காகத்தான் காக்கைகளுக்கு உணவு வைத்ததுக்கு பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவாங்க. காக்கைகள் உண்டதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள முறைப்படி பரிமாறப்பட்ட இலைகள்ல உணவு வந்து எப்படி பரிமாற வேணுமோ அந்த முறைகளுக்கு ஏற்ப அமர்ந்திருந்து நீங்க பரிமாறி சாப்பிட வேண்டும். ஆடி அமாவாசை இருப்பவர்கள் வந்து காலையில சாப்பிடக்கூடாது, பகல்ல சாப்பிடலாம். இரவு வந்து நீங்க பால் பழம் அல்லது ஏதாவது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம். முறைப்படி அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசியும் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. இனி இந்த ஆடி அமாவாசை விரதம் வந்து சங்க காலத்தில சைவர்களால் கடைபிடிக்கப்பட்டதா என்பது பற்றி பார்ப்போம். சங்க காலங்கள்ல சிவன் பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் இருந்திருக்கின்றன. சிவன் என்ற சொல் வந்து சங்க இலக்கியத்துல இடம்பெறவில்லை.
சைவர் என்ற சொல்லாட்சிக்கு சங்க காலத்துக்கு பிறகு தோன்று இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. சங்க இலக்கியத்தில் வெண்மீன் பற்றிய குறிப்புகளும் இருக்கு. திதி பற்றிய குறிப்புகள் உள்ளனவா என்று உண்மையிலேயே தெரியவில்லை. உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்த செய்தி வந்து சங்க இலக்கியத்தில் இருந்ததா என்று அதுவும் தெரியவில்லை. எனவே இது பற்றி உங்களுக்கு மேலதிகமான ஏதாவது தகவல்கள் தெரிந்திருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க, எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காமல் தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். இன்றைய தினம் வரக்கூடிய 8வது மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வருடமும் 12 அமாவாசைகள் நிகழும். ஆக இந்த 12 அமாவாசையும் நம்மளுடைய முன்னோர்களை பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு சிறப்பான காலமாக நம்மளுடைய சைவ பெரியவர்கள் ஏற்படுத்தி தந்துள்ளார்கள். ஆகவே இந்த 12 அமாவாசையிலே சிறப்பான அமாவாசையாக உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய தை அமாவாசை மற்றும் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஆடி அமாவாசை மற்றும் நவராத்திரிக்கு முதல் நாள் நிகழக்கூடிய மகாரயபக்ஷ அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் சிறப்பான அமாவாசை. ஆகவே இந்த அமாவாசை என்றாலே நம்மளுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணங்களை செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான காலம். ஆகவே ஒவ்வொரு வருடமும் இந்த தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை மகாரயபக்ஷ அமாவாசை என்று அநேகமான பக்தர்கள் ஆலயங்களுக்கும் மற்றும் குளத்தங்கரைக்கும் சென்று அங்கே பித்ருக்களுக்காக வழிபாடு செய்வார்கள். ஆகவே இந்த வருடம் நம்மளுடைய COVID-19 பெருந்தொற்றின் காரணமாக எல்லா ஆலயங்களும் இங்கே பக்தர்களுக்கு வழிபாட்டிற்கு அனுமதி வழங்க முடியாத ஒரு சூழலிலே நித்தியபடியான வழிபாடுகள் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக பக்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே தர்ப்பணங்களை செய்து வழிபாடு செய்வதற்கான சூழல் நிச்சயமாக இருக்காது. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த நடமாட்ட கட்டுப்பாடு என்கின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் வழிபாடுகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆகவே இந்த வரக்கூடிய 8வது மாதம் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஆடி அமாவாசை என்று தர்ப்பணங்களை வீட்டிலேயே செய்யக்கூடியவர்கள், மந்திரங்களை சொல்லி அதுக்கான தர்ப்பணங்களை இல்லங்களிலே செய்யக்கூடியவர்கள், நீங்கள் இல்லங்களிலே அதுக்கான வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். பித்ருக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய குல சம்பிரதாயத்திற்கு ஏற்ப என்ன வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களோ அவர்களுக்கு அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதையும் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய, நீங்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த ஆலயத்திலே உங்களுடைய பித்ருக்களை நினைவு கூர்ந்து அங்கே விளக்குகளை ஏற்றி அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் வழிபாடுகளை செய்ய வேண்டும். நம்மளுடைய இந்து மதத்திலே, குறிப்பாக சைவ சமயத்திலே, நம்மளுடைய வழிபாட்டிலே முதல் வழிபாடாக பித்ரு வழிபாடு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வாழும் காலத்திலே நாம் அவர்களை மறவாமல் நம்மோடு வாழ்ந்த மறைந்தவர்களுக்கு இந்த வழிபாடுகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஆகவே வரக்கூடிய 8வது மாதம் 8ஆம் தேதி நிறைவரக்கூடிய ஆடி அமாவாசை என்று மந்திரங்களை சொல்லி வீட்டிலேயே தர்ப்பணம் செய்து உங்களுடைய குல சம்பிரதாயத்திற்கு ஏற்ப என்ன வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்களோ அதை இல்லங்களிலே இருந்து செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே ஆலயத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வேண்டாம். ஆலய நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது அங்கே இருக்கக்கூடிய குருக்களை தொடர்பு கொண்டு ஆலயத்தில் பித்ருக்களை நினைவு கூர்ந்து உங்களுடைய பித்ருக்களுடைய பெயர்களை கொடுத்து அங்கே ஆலயத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளாலே நமக்கு எல்லா நலன்களும் கிட்ட வேண்டும். இந்த COVID-19 பெருந்தொற்று நம்மளை விட்டு அகல வேண்டும். நம்மளுடைய பித்ருக்களும் நம்மளுடைய குருமார்களும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பேராற்றல் மிக்க சிவப்பரம்பொருள் நம்மோடு இருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஹரணமா பார்வதி பதகி ஹரஹர மகாதேவா திருநாருடைய சிவனே போற்றி.
என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.